74வது ரஹ்மான் வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு இந்தியா மாபெரும் வளர்ச்சியை விரைவில் பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். Dear fellow Indians and friends, on the 74th anniversary of India's independence, I want to wish you a very happy Independence Day. We all know this independence came to us with a lot of sacrifices of our forefathers. Even though we are faced by challenges due to COVID-19 this year, we are blessed with fruits of freedom unlike many other countries. I hope we use this time preciously to construct our nation much more stronger with unity and help those who really need upliftment and care. Let's share love, knowledge, kindness and music. Jai Ho and Jai Hind. கோவை சாடிவயல் அருகே அடிப்படை வசதிகள் இன்றி வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். கோவை சாடிவயல் சுற்றுவட்டார பழங்குடியின மக்கள் பெரும்பாலும் விவசாய கூலிகளாக பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக ஜாகிர்பூரத்தி பழங்குடியின கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு 25 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் மின்சாரம், சாலை, குடிநீர் வசதிகள் இல்லாததாலும் யானைகள் அச்சுறுத்தலாலும் தற்போது 7 குடும்பங்கள் மட்டுமே வசித்து வருகின்றன. வீடுகளும் இடியும் நிலையில் சேதமடைந்து காணப்படும் நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். காட்டு இங்கவா 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 கூப்பிடுறாங்க. நாங்கள் அங்கெல்லாம் போக முடியாது. பரம்பரை நாங்கள் இங்கே இருந்ததையா இங்கே இருந்ததையால அந்த அங்கேவே இங்கே வேணா நாங்கள் எப்படிங்க போக முடியும்? வீடு கட்டி கொடுக்கணுங்க, ரோடு போட்டு கொடுக்கணுங்க, பாலம் கட்டணுங்க. இவர்களுக்கு உதவும் நோக்கில் வனத்துறை சார்பில் தேன் பெட்டகம் வழங்கப்பட்டது. தற்போது தேனீ வளர்ப்பு பணிகளில் பழங்குடியின மக்கள் ஈடுபட்டு வந்தாலும் நேரடியாக வந்து தேனை வாங்கிச் செல்ல வியாபாரிகள் வருவதில்லை என கூறப்படுகிறது. மக்களுக்கு நேரடியாக விற்கும் போது சொற்ப விலைக்கு அவர்கள் வாங்குவதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் கோவை குற்றாலம் அருகே அரசு தங்களுக்கு தேன் விற்பனை நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். செக் போஸ்ட் பக்கத்திலே ஒரு தேன் கடையை வச்சு கொடுத்தால் குற்றாலம் வர ஆளுங்க ஏதோ ஒன்று ரெண்டு விற்றுக்கலாம். அப்படி எங்களுக்கு போகணும், ஒரு கடையும் போகணுங்க. தேன் கடை இந்த தேனை கொடுத்து போய் நாம் சீக்கிரம் விற்க முடியாதுங்க, அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. 50 ரூபா 100 ரூபா அப்படி சொல்லுவாங்க. ஒரு கடை இருந்தால் நாம் விற்றுக்கலாங்க. தலைமுறை தலைமுறையாக வனத்தையே நம்பி வாழும் தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டே வருவதாக பழங்குடியின மக்கள் வருந்துகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தொண்டாமுத்தூர் செய்தியாளர் சுரேஷ். மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.